மிக அற்புதமான ஒரு அமைப்பிற்கு பேர் தான் சுழுமுனை மையம். மித்தமும் எரியதடி வாழை பண்ணு, டெய்லி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு தான் தெரில அப்படிங்கிறார். இதனால தான் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க, சலாம் போடுறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. குட் த மைண்ட் த சோல் வில் ஸ்பீக்ன்றாங்கல்ல. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இறைவன் எல்லா பொருட்களிலும் தூணிலும் இருக்கிறார், துருமிலும் இருக்கிறார் என்று சொல்லும்போது இறைவன் என்பவன் மனித உடம்பில் எங்கே இருக்கிறார்? மாபெரும் ரகசியம், அது சின்ன விஷயம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக வீடியோவில் பேசுகிறனால சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சிவவாக்கியர் பெருமான் அழகாக ஒரு பாடலில் இதை ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கியிருப்பார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை ஜோதின்டர், அதான் ஜோதி தான் கடவுள். நாடி 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 நாட்களும் கழிந்து போய் போயிருச்சு, இதை தேடி 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 ஏகப்பட்ட காலம் போயிருச்சு அப்படிங்கிறார். வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், வாடி வாடி, ஐயோ இது என்ன ஏதுன்னு தெரியலையே, எங்கே இருக்குன்னு தெரியலையே, இறைவன் எங்கே இருக்கான், இறைவன் எங்கே இருக்கான், இறைவன் எங்கே இருக்கான், இறைவன் எங்கே இருக்கான்னு வாடி 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 மாண்டு போன மாதிரி செத்தே போயிட்டானா ஏகப்ப லட்சம் கோடி 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 செத்து போயிட்டானா. இது வரைக்கும் உலகத்தில் எத்தனை பேர் பிறந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க, உங்களால் கணக்கெடுக்க முடியுமா? அத்தனை பேர் இறந்துட்டாங்க. கோடி 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 எண்ணி இறந்த கோடி, அத்தனை கோடி பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு சித்தாதி சித்தர்கள் இறைவன் எங்கே இருக்கிறான் என்பதை மிக தெளிவாக மிக அற்புதமாக கண்டுபிடித்து நமக்கு கூறிவிட்டார்கள். அந்த இடம் இருக்கும் மிக அற்புதமான ஒரு அமைப்பிற்கு பேர் தான் சுழுமுனை மையம். நல்லா புரிஞ்சுக்கணும், சுழுமுனை மையம்னா என்னென்னா ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குது. அந்த குகை போன்ற அமைப்புக்குள்ள அந்த ஆன்ம பிரகாசம் ஆகிய அந்த ஜோதியாகிய இறைவன் என்பவன் இருக்கிறான். இதுதான் ரகசியம், மாபெரும் ரகசியம் இதுதான். இந்த பாயிண்ட்டை ஈஸியாக சொல்லி கொடுக்குறனால இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. வள்ளலார் சொன்ன உண்மை நான் இன்றைக்கி பூசாலாம் சொல்ல, அவர் சொன்ன உண்மை, திருமூலர் சொன்ன உண்மையை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே, அண்ணாக்குன்னா உள்நாக்கு, அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு, வெச்ச விளக்கு, விளக்குன்றார் பாருங்க, விளக்குன்னா என்ன லைட்டு, வேறு எதுவும் சொல்ல, விளக்குங்கிறார். நித்தமும் எரியதடி வாழை பண்ணு, டெய்லி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு தான் தெரில அப்படிங்கிறார். அப்போது உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழை பண்ணுனா இந்த பாயிண்ட்டு தான். இதனால தான் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறாங்க, சலாம் போடுறாங்க, வணக்கம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கும், அங்கே ஒளி தெரியும். அதுக்குண்டான காரணம் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய இருட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பிரகாசம் தான் அந்த ஒளி. வெளியே இருக்கக்கூடிய அந்த பலிபீடம் என்பது என்ன? உங்களோட எண்ணங்களை பலிபீடமாக, உங்களது எண்ணங்களை கொன்று மனதை கொன்றால் மட்டும்தான் மனதில் எழக்கூடிய எண்ணங்களை கொல்லும் போது குட் த மைண்ட் த சோல் வில் ஸ்பீக்ன்றாங்கல்ல. அப்போ அந்த பலிபீடம் என்பது என்ன? உங்களது எண்ணங்களை கொல்லக்கூடிய இடம். அந்த பலிபீடத்தை கொன்னீங்கன்னா நேராக போனீங்கன்னா கர்ப்பகிரகம், நேராக போனீங்கன்னா எண்ணத்தை கொன்று நேராக செல்லும் போது அந்த ஆன்ம பிரகாசமாகிய அந்த சோல் அப்படின்றத இருக்கு, அதுதான் இறைவன். திருமூலர் இதை எப்படி சொல்கிறாரு? நெற்றிக்கு நேரே புருவத்து கிடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம்ங்கிறார். அப்போ பாருங்கள், ஒளிவிடும் மந்திரம் தான் சொல்கிறார், தண்ணின்னு சொல்ல, காற்றுன்னு சொல்ல. காற்றுல டீப்பாக உள்ளே போனீங்கனாலும் லைட்டு தான் மிஞ்சுது. அதனால தான் சிவானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு? சகலமும் ஜீவசக்தி ஆகிய வாயுவேங்கிறார். காற்றாக இருந்தாலும் அது ஜீவசக்தி தான். அந்த ஜீவசக்தி என்பது என்ன? அதுதான் ஒளி, அதுதான் லைட். இதனால தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதிங்கிறார். அப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? நமது உடம்பிற்குள். இதுதான் அந்த இடம், ஆக்னைன்னு சொல்கிறாங்க. மேலே உச்சி பின்னாடி பிடரிக்கன், இது ஆக்னை. இந்த ஆக்னியா சக்கரமாக இருந்தாலும் சரி, உச்சியாக இருந்தாலும் சரி, பிடரிக்கண்ணாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் சங்கமிக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்ட்ரு பாயிண்டில் தான் உங்களது ஆன்ம ஒளியாகிய இறைவன் என்பவன் இருக்கிறான். வேறு எந்த உயிரினங்களுக்கும் ஆன்ம ஒளி எங்கே இருந்தாலும் சரி அதை உணரக்கூடிய தன்மையை இறைவன் கொடுக்கவில்லை. மனித பிறப்பிற்கு மட்டும்தான் இறை சக்தியை உணர்ந்து உடனே இறைவனிடம் சென்று கலக்கக்கூடிய, பிறப்பின் சுழற்சியிலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையையும் கொடுத்துள்ளான். இதனால தான் ஔவையார் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். மனித பிறவி கிடைக்கிறக்கே கஷ்டம் சொல்வதற்குண்டான காரணம் அதுதான். ஸோ இறைவன் என்பவன் மனித உடலில் எங்கே இருக்கிறான்? இங்கே இருக்கான். இங்கேனா இங்கே இல்லை, இதுக்குள்ள சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டு இடத்துலையும் ஒரு 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 இங்கே ஒரு கத்தி இறக்குறீங்க, இங்கே ஒரு கத்தி இறக்குறீங்கன்னா இறக்கிறாதீங்க எங்கேயாவது, சொல்கிறோம் ஒரு பேச்சுக்கு, ரெண்டே இறக்குறீங்கன்னா அது ரெண்டும் சங்கமிக்கக்கூடிய அந்த சென்ட்ரு பாயிண்டில் சுழுமுனை மையம்ன்றது உண்டு. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா அவரவர் கட்டை விரலை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் உள்நாக்குக்கு பாதைக்கு மேலே வச்சுக்கோங்க,
அந்த கட்டை விரல் சென்று முடியக்கூடிய அந்த இடம் கரெக்டாக அந்த கட்டை விரல் கரெக்டாக முடியக்கூடிய அந்த இடத்தில் இறைவனின் தரிசனத்தை நீங்கள் காணலாம். அதான் அருட்பெருஞ்சோதி தரிசனம்னு சொல்கிறாங்க, ஆன்ம தரிசனம்ன்றாங்க, சிந்தனை கெட்டாத சிவரூபம்ன்றாங்க, பரஞ்சோதிங்கிறார் பரஞ்சோதி மகான், வள்ளலார் அருட்பெருஞ்சோதிங்கிறாரு, இது பல பல பேர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாமே இறைவன் என்பவன் ஜோதி வடிவில் இருக்கிறான், ஒளி வடிவில் இருக்கிறான், லைட் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறான். நன்றி, வணக்கம்.